பகவத்கீதையில வந்து ஐயா நீ எதை பாவிக்கிறாய, நீ அதுவாக ஆகிறாய் என்று அப்ப என்ன பாவனை என்பது எதை சொல்றாங்க, எதை பாவிக்கணும்ன்றாங்க. ஒவ்வொருத்தருமே தன்னை வந்து ஏதோ வகையா பாவிச்சுக்கிடுறாங்க. நான் இப்படிப்பட்டவன் சொல்லி நம்ம நிஜம்னாலே அந்த பாவனையை வந்து நாம அங்கீகரிக்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த பாவனையோட நம்ம வந்து நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மளியாமே நம்மளுக்கு ஒரு கேரக்டர் நம்மளியாமே நமக்கு சுமத்திக்கிறோம். என்னுடைய இயல்புட்டுதான் சொல்லி நம்ம நாமளே நம்மளுடைய இயல்பு நாமளே அங்கீகரிச்சுக்கிறோம். அந்த அங்கீகரிச்ச இயல்பே அப்படியே நம்மளே அசையா நம்மளுடைய உரைநிலை மாதிரி ஆகிடுது. ஜீவன் சிவன் அப்படின்னு சொன்னாங்க, ஜீவனி சிவன் அப்படின்னு சொன்னாங்க. ஆமா, அது ஒரிஜினல் ஸ்டேட்ல அது ஒரிஜினல் ஸ்டேட். ஆனா வெளிப்படுறதுங்கிறது வேற மாதிரி வெளிப்படலாம். இப்ப வந்து ஜீவனா வெளிப்படுது, பேசிக்கலாம் சிவனா இருக்கும். ஒரிஜினல் ஸ்டேட்ல சிவனா இருக்கிறோம், அகம் அகத்துல வந்து சிவனா தான் இருக்கு. ஆமா, அகத் அகத்துலயுமே கூட அகத்துக்கும் ஆதாரம், அகங்கிறது தான் நம்ம மனசு தான் அகம்னு சொல்றோம். அந்த அகத்துக்கும் ஆதாரமா இருக்கிறது தான் இந்த சிவன் நிலையில இருக்கிறோம். இந்த சிவன் நிலைங்கிறது தான் இந்த பிரம்மம்ங்கிற மாதிரி இருக்காங்க. பிரம்மம்மா ஆன்மாங்கிறதெல்லாம் சிவன் ஆன்மா பிரம்மம் எல்லாம் ஒண்ணு. வெளிப்பாடுங்கிறது வரும்பொழுது நம்மளை வந்து ஒரு ஹியூமன் மைண்ட்லதான் ஒரு மனோரீதியா தான் வெளிப்படுறோம், மனோம்சம் தான். அப்ப அந்த மனோம்சம் வெளிப்படும் போதுதான் நம்மளுடைய ஜீவன்கிற மாதிரி நம்ம வெளிப்படுறோம். அந்த ஜீவன்கிற அம்சத்துக்கு ஆதாரமா இருக்கக்கூடியது அந்த பிரம்மம்ன்ற மாதிரி இருக்கு. அதனால இப்ப நமக்கு அது கூட நமக்கு அந்த இதுக்கு போய் அங்க போய் சேரணும்னு கூட அவசியம் இல்லை. அது எப்பவும் சேர்ந்துதான் இருக்கு. ஆனா என்னன்னு சொல்லிச்சுன்னா, நாம வந்து இந்த மனம் வந்து நமக்கு ஒரு தனித்தன்மையை மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கிறதுனால நாம ஒரு சின்ன ஒரு ஜீவ வேஷ்டிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு வட்டத்துக்கு தான் நம்ம மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கோம். அந்த வட்டத்துக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம விட்டோம்னா அந்த வட்டத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம விடுறதுதான் லிபரேஷன் சொல்லுவோம். அதுவா வந்து ஒரு பிரவாகமா போயிருக்கும். அப்படி போகும்பொழுது அது ஒரு அந்த நிலையில வந்து ஒரு ஜீவ வேஷ்டி வந்து ஒரு அந்த கிரிப்பு போயிருக்கும். அப்போ அது வந்து அந்த மூலத்து அந்த மூலத்தோட இணைஞ்ச மாதிரி எடுத்துக்கலாம். அதுக்காக மூலமாவே ஆயிட்டுங்கிற மாதிரி எப்படி எடுத்துக்கூடாது, மூலத்துக்கு அதுக்கும் வேறுபாடு இல்லைங்கிற மாதிரி போயிருந்த மாதிரி. ஏன்னா இது தனித்தன்மைக்கு வந்து முக்கியத்துவம் இல்லாம இது வந்து துவைதமா இல்ல அத்வைதமா இந்த அதாவது துவைதம் அத்வைதம்ங்கிறதே வந்து ஒரு பிலோசாபி எடுத்தோம்னா எல்லாம் அதுல இருந்து வருதுங்கும் போது அங்க பேசிக்கலாம் அத்வைதம்ங்கிற மாதிரி வருது. ஆனா அதே நேரத்துல இப்ப நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது மன அம்சத்திலயுமே நிறைய வித்தியாசங்கள், விருப்பமானது விருப்பம் இல்லாததுன்னு எல்லாம் இருக்கிறோம். அப்போ பல விதமானது இருந்தாலுமே அதையுமே கூட நம்ம வந்து எல்லாத்தையுமே ஈக்குவலா, அது எதையுமே இம்பார்ட்டன்ட் இல்லாததுன்னு ஈக்குவலா எடுக்கும் பொழுது அந்த அந்த துவைதமே வந்து ஈக்குவலா எடுக்கும் பொழுது அந்த துவைதமே அத்வைதமா மாறிடும். எல்லாமே ஒண்ணுதான் சொல்லி எடுக்கும் பொழுது இது நம்ம ஒரு பிராக்டிக்கல் அத்வைதமா மாறிடும். பிலோசாபிக்கல் அத்வைதங்கிறது வேற, இது பிராக்டிக்கல் அத்வைதம். ஆதிசங்கர சொல்றது இந்த இதான் சொல்றாங்க. இல்ல, இப்ப ஆதிசங்கரர் வந்து அவங்க வந்து அந்த சனாதன மரத்துடைய அந்த பாரம்பரியமான விளக்கங்களை கொடுத்து வருவாங்க. இப்ப அவங்க அந்த காலங்களில் மாதிரி இப்ப அந்த காலத்துல வந்து சைக்கலாஜிக்கல் டெரிவேஷன்ஸ் எல்லாம் வர்றதுனால இப்ப நாம வந்து கொஞ்சம் சைக்காலஜி சயின்ஸோட இணைச்சு கொண்டு வரோம். அவங்க வந்து எந்த சயின்ஸோட அந்த காலத்து அந்த காலத்துலயும் ஒரு சயின்ஸ் இருந்திருக்கும், அந்த காலத்து சயின்ஸ் மட்டும் இணைச்சிருப்பாங்க. இப்போ நம்ம இப்போ உள்ள பிராக்டிக்கல் சயின்ஸையும் நம்ம இணைச்சிக்கணும். அதனால கொஞ்சம் அந்த விளக்கங்கள்ல கொஞ்சம் மாறுபடும். அவங்க அந்த காலத்து அந்த பாரம்பரிய விளக்கங்களோட இருப்பாங்க. இப்ப நம்ம இந்த காலத்துல கொஞ்சம் விளக்கங்களை கொஞ்சம் இந்த காலத்து முறைப்படி கொஞ்சம் இணைச்சிக்கணும்.